டாக்டர் தீபா, நான் இப்போ பேச போகிற ஒரு ஜாதகத்தின் விவரம் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகர் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு மருத்துவர். இந்த ஜாதகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கடன் வாங்கி பணத்தை வந்து நண்பர்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பணம் வந்து திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இவரோட பணம் கொஞ்சமாக இருந்தாலும் கடன் வாங்கி இவர் வந்து நண்பர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பணம் இவருக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறதான் இவரோட கேள்வியாக இருக்குது. ஓகே, இந்த ஜாதகத்தின் விவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜாதகர் யார் அப்படின்னா, அட்சய லக்னம் இவருக்கு போயிட்டுருக்கிறது துலாம் ஏல்பி. அந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்காங்கன்னா, 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் வாங்கிய சுக்கர பகவான் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஜாதகர் வந்து ஒரு தீராத பிரச்சனையில் மாட்ட போகிறாருங்கிறது, இதுலேருந்து நம்மளுக்கு பணத்தின் மூலமாக மாற்றுறாரு அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா சுக்கரங்கிறதுனால. ஓகே, அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ இயக்கிட்டுருக்க இவருக்கு இயக்கிட்டுருக்க நட்சத்திர புள்ளி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, விசாகம் 1. ஸோ ஏன் இப்போ அவர் பண்ணுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் அந்த இயக்கிட்டுருக்க நட்சத்திரம், தற்போது இயக்கிட்டுருக்க இந்த வருடத்துக்கு இயக்கிட்டுருக்க நட்சத்திர புள்ளி குரு பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கார், என் யார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஜாதகருக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் வாங்கிய குரு பகவான் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ இவர் இந்த ஜாதகரே என்ன பண்ணுறாரு, முயற்சி, அவரோட சொந்த முயற்சியில் கடன் வாங்கி இவரோட பேராசைக்காக இவர் வந்து ஒரு பண்ணியிருக்காரு. ஏன்னா 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் வாங்கிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்குது, அது 6க்கு 6ஆம் இடத்துல, கடனுக்கு 6ஆம் இடத்துல, இவருக்கு அது பெரும் கடனாக தீரா கடனாக மாறிடுச்சு. 6ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாருன்னா குரு பகவான், அது 6ஆம் இடத்துலேருந்து 6ல இருக்கிறதுனால இவருக்கு அது வந்து தீராத பிரச்சனையாக மாறிடுச்சு. இந்த கடன் மூலமாக இவருக்கு அது தீராத பெரும் கடனாக, பெரும் பிரச்சனையாக இவருக்கு மாறிடுச்சுங்கிறது அமைப்பை நம்ம இதுலேருந்து சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த இவருக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறது இவரோட கேள்வியாக இருக்குது. எப்போ எனக்கு திரும்பி கிடைக்கும், இதனால எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிறதான் இவரோட இதுவாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இவரோட கேள்வியாக இருக்குது. ஓகே, இப்போ இவருக்கு வந்து பணம் வருமா அப்படின்னா, இவரோட பணம், இவருக்கு வருமானம் அப்படிங்கிற இடம் எது, 2ஆம் இடம். இவருக்கு வருமானம்ங்கிற 2ஆம் இடம் விருச்சிக வீடு, அதுக்கான அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னா, அந்த 2ஆம் இடத்துக்கு 10ல இருக்காங்க. ஸோ வருமானம் ஒரு அழுத்தத்தில் இருக்குது, இப்போதைக்கு இவருக்கு வராது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இவருக்கு தீராத பிரச்சனையாக இந்த லக்னம், ஏன்னா இப்போ தான் விசாகம் 1, இதுக்கப்புறம் இன்னும் இந்த 3 வருஷம் வரைக்குமே இவருக்கு இதே இடத்துல தான் இந்த குரு பகவான் இருக்க போகிறாங்க. ஓகே, அப்போ இந்த 3 வருஷத்துக்கும் இவருக்கு இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக தான் இருக்க போகுதுங்கிறது தான் அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் நம்ம வந்து சொல்லலாம். இந்த பணம் இவருக்கு மறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த பணம் வந்து இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் வராது, அதனால் நீங்கள் ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் இவருக்கு இந்த பணம் வந்து மறைஞ்சு இருக்குது, அதுதான் உண்மை. ஓகே, அப்போ எனக்கு இதுக்கப்புறம் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, அப்போ தான் வந்து அவங்க ஃபோனும் எடுப்பாங்க. ஒரு முயற்சி நீங்கள் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும், ஏன்னா உங்களோட முயற்சி இப்போ வந்து தீராத பிரச்சனையில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த நண்பர், இந்த நண்பரோட பணம்ங்கிறது, இந்த நண்பர்ங்கிறது மேஷ வீடு, அந்த நண்பரோட பணம்ங்கிறது யார், அவருக்கு 2ஆம் இடம் ரிஷப வீடு, அதுக்கான அதிபதி யார், சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காங்க, இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ அவரோட பணத்துக்கான அதிபதி சுக்கர பகவான், அந்த நண்பரோட பணத்துக்கான அதிபதி, வருமானத்துக்கான அதிபதி சுக்கர பகவான் அவரோட வருமான ஸ்தானத்திலே இருக்காங்க. ஆனால் அது இந்த நம்ம ஜாதகருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணம், நம்ம வந்து இவங்களுக்கு பணம் வராது அப்படிங்கிறது. இந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு இது சிக்கல் தான், நீங்களே தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு மெதுவாக தான் இந்த பணம் வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து அவருக்கு சொல்லணும். இது இப்படி ஒரு கடன் வந்து நம்ம முயற்சியிலே நம்ம கடன் வாங்கி நம்ம வந்து இப்படி கொடுத்துட்டு மாட்டிக்கிறோம். இது மாதிரி நம்ம எந்த ஒரு முட்டாள்தனமும் பண்ணிக்காமல், நம்ம எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏல்பி ஜோதிடர்களையே நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு இருக்குது, உங்கள் பணம் மறைஞ்சு இருக்கிறதுக்கான, உங்களை விட்டு மறைஞ்சு போகிறதுக்கான அமைப்புகள் வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்க, குரு பகவான்ங்கிறது உங்களுக்கு 3க்கும் உங்களோட நீங்களே முயற்சி பண்ணி பிரச்சனையில் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லி அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணி தடுத்திருந்துருக்க முடியும். இப்போ அவருக்கு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ அவரை நம்ம பொறுமையாக இருக்க சொல்கிறத விட வேறு வழியும் எதுவும் இல்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. ஓகே, அதனால் இந்த நண்பர்கள் எதுவாக பிரச்சனையாக இருந்தாலும் ஏல்பி ஜோதிடர் நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்க முடியுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவருக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுட்டு
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.